இருபத்தஞ்சு ஒரு ப்ரோக்ராம் சொல்லியிருக்காரு சார். இங்க பப்பு வந்திருக்காரு, அவரை பத்தி எதுவும் சொல்லல சார். இங்க பைனல் சென்டர் அவர்கிட்ட சொல்லல, அவரும் உட்கார்ந்து இருக்காரு சார். நான் என்னத்த சொல்றது. எவன்ட்டையாவது வேலை கேட்டு போனா வாயை வச்சு சும்மா இருக்காம ஒரு மாசத்துல திருப்பி அமைச்சிடறானுங்க. எப்படியா நாட்ட வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசமாவது ஒழுங்கா அதாவது சம்பளம் கம்பளம் வாங்கிடும்பா. வாய் அடக்கணும், வாய் அடக்கணும். டேய் குட்டி பையன்டா, 50 லட்சம் ரூபாய் கொடுத்து கடத்த வந்திருக்கேன். நீ போடுறது பொறுக்கி பையன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். இமேஜ் என்ன ஆகுது? சாரி சார் பிச்சு ராஸ்கல். சாரி சார் என்னடா இந்த செம்மறியாடு கழுத்து எடுத்து ஒட்டகத்துக்கு மேல ஒட்ட வச்ச மாதிரி ஒரு இமேஜ் சார் உங்களுக்கு. அது கூட பரவாயில்ல சார், இவன் இப்படி நிக்க வச்சு ஒரு கம்பியை சொருகுனா கிரில் சிக்கன் மாதிரி இருப்பான் சார். இவன் கிரில் சிக்கன் மாதிரி இருப்பான். இவனுக்கு லேடி கேட்ட போட்டா கல்பாதம் காயத்ரி மாதிரி இருப்பான் சார். இவன் இதை விட எப்படி சார் கலாய்க்கிறது? ஓ கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். என்னடா தம் அடிக்கிற பழக்கம் இருக்கா? என்னடா என்ன நடையுது? ஐபோன் குழந்தை அம்மாவை கூப்பிட போற மாதிரி இருக்குது. டேய் போரூர் பொண்டாமணி போரூர் வாங்க வா. யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க? சாரி சார், எனக்கு என்ன இமேஜ் இருக்கு தெரியுமா? சாரி சார், கழுத்த புடிச்சு வெளியே தள்ளிடுவேன். அப்படியா? எங்க கழுத்த புடிச்சு வெளியே தள்ளுங்க. பாத்தீங்களா சார், ஏய் கழுத்த புடிச்சு வெளியே தள்ளுங்க சார். எதிராரு எதிரா இடுப்ப புடிச்சு வெளியே தள்ளுடா. இடுப்ப புடிச்சு அப்படி சொல்றா? ஓவரா பேசிட்டு இருக்க, இவ்வளவுதான் மரியாதை? வெளியே போ. என்ன காரணம்? ஊருக்குள்ள வச்சிருந்தா தேடாம வந்திருப்பானுங்க. காசு கம்மியா இருக்கு, சர்வீஸ் ரோட்ல கட்டி வச்சா தேடிதான் வருவாங்க. தேர்ந்தெடுத்த தேவாங்க. அவனுக்கு சின்ன காமெடி நீங்க மனிதன் படத்துல நடிச்சிருக்கீங்க கரெக்டா? நான் இல்லையே சார். எங்க எதிர சார் உதயநிதி ஸ்டாலின் கூட வயசான தாத்தா வந்து துப்பாக்கி வச்சு சுத்துவார சார். நீங்க தானே அது? அப்படியா சார்? நீங்க ஒரு படத்துல உடனே பிடிச்சிட்டான் சார். நீங்க போக்கிரி படத்துல வடிவேல் சார் இருக்கும்போது தண்ணி சாரி ஓட்டிங்க. உனக்கு வேலை கிடையாது, வெளியே போ சார். வேலை கொடுங்க சார். வெளியே போனா பண்ணுவேன் சார். வேலை ஒழுங்கா பண்றேன் சார். மரியாதையா இருக்கு கத்துக்க. சாரி இங்க பாரு. இப்ப யார் வரப்போறா தெரியுமா? யார் சார்? அறந்தாங்கி நிஷா. ஓ சரி சார். என்ன கலாய்க்கிற உங்களை கலாச்சி கத்த முடி? விஜய் டிவில பயங்கரமா காமெடி பண்றவங்க என்ன விட காமெடி சென்ஸ் அதிகம் உங்களுக்கு. திருப்பி கலாய்ச்சிருவாங்க பாத்துக்க சார். அறந்தாங்க நிஷா வரட்டும், செலிபிரிட்டி யாரு? என்னோட காமெடி சென்ஸ் உங்களுக்கு அப்படியே இருக்கு சார். ஒரு வார்த்தையை கேக்குறதுக்காக நான் எவ்வளவு காத்துட்டு தெரியுமா? எனக்கு இது போதும். என்ன கேமரா பாருங்க, பிராங்க் ஷோ மேடம் பாருங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சார், வாட் இஸ் திஸ் சார்? என்னடா நீ பட்டி மன்றம் போய் சொல்லி கூட்டு வந்துருப்பா. இதுக்கு என்ன பத்தி ஏதாவது பேசினா என் ரசிகர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. ரசிகர்கள் என்னமோ சும்மா இருக்க மாட்டாங்க, பிஸியா தான் இருப்பாங்க. நீங்க தான் அதுக்கப்புறம் சும்மா இருக்க போறீங்க நினைக்கிறேன். நான் எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியுமா? எங்கயோ துரத்தி விட்டுறாங்க, வேற வழி இல்லாம இங்க சம்பளத்துக்கு வந்துக்கிறேன். அதானே இட்ஸ் ஓகே சார். அவ்வளவு வைக்கலாம்.
எச்சி ஊரும் ரிச்சி உணவகம். ஆமா, அதாவது தேரரும் டிஃபரெண்டா இருக்கும். நம்ம கடையில சாப்பிட வரவங்களுக்கு அந்த சமையல பார்த்த உடனே எச்சி ஊறும். எதுக்கு காரி துப்புறதுக்கா சார்? பாத்தீங்களா மேடம், இப்படி கலாய்க்கிறாங்க. ஒட்டஸ்ட் சார், லூசு போலக்கு மேடம். கட் பண்ணுங்க மேடம், சார் கிளாப் பண்ணுங்க. கட் பண்ணுங்க மேடம். நான் கால் வச்ச நேரம் உங்க கடை ஓஹோன்னு போணும் சார். சார் கட் பண்ணிட்டாங்களா மேடம், கட் பண்ணிட்டாங்களா? உங்க ரெஸ்டாரண்ட் 70 நாள் ஓடும் சார். சம்பளம் தர மாட்டேன் சொல்றேன். என் கடைக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச். புரியுங்களா, தம்பி இப்ப வேலைக்கு சேர்ந்திருக்கான். தூக்கி அந்த பூங்கொத்த எடுத்து அதுல வைக்கிங்க சார். ரொம்ப நானே 60 வயசு ஆகுது சாரி சார். காமெடி சார் அதிகம், அப்புறம் 20 வயசு எப்படி கலை வந்துருமா நானே? சாரி, என்னோட பிஸி ஷெட்யூல்ல பிஸி இல்ல மேடம், அது பிஸி. இங்க பாருங்க, இங்க பாருங்க மேடம், உங்களோட பயங்கரமான ஃபேன். தேங்க்யூ. புரியுதுங்களா, காலையில கலக்கு போகுதியார்ல உங்களை பாப்பேன், மதியானம் சின்ன திரையில பாப்பேன், வந்து இந்த ஸ்பெஷல் ஷோ எல்லாம் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணிருவேன், நைட்டு குக் வித் கோமாளியும் பாப்பேன். அப்ப கட்டின பொண்டாட்டி எப்படா பாப்பேன்? இங்க பாருங்க மேடம், நம்ம இங்க மட்டும் கடை கிடையாது, உங்களுக்கே தெரியும் தம்பி, என்ன சும்மா கலாய்ச்சிட்டு இருக்கேன். சின்ன பையன் விடுறேன், எதுல ஜவுளி கடை வந்துதான். அப்படியே சார். மேடம் இப்ப நேத்து பழம் கிடையாதுப்பா, 5 வருஷமா நம்ம கடைக்கு ரெகுலரா வருவாங்க, நம்ம கடையில அடுப்பாங்க. கூட்டமா இருக்கும்போது பசு செயின் மோதிரம் எல்லாம் இருப்பாங்களா? என்ன நினைச்சிருக்க நீ? எதுக்கு என்ன கூட்டிங்க? ரொம்ப நேரமா என்ன ஓவரா பேசிட்டே இருக்காரு அவரு. அவ்வளவுதான் மரியாதை கெட்டு போயிரும் பாத்துக்கோங்க. நான் யாருன்னு தெரியும்ல, தெரியும்ல, நான் எங்க இருந்து வந்திருக்கேன்னு தெரியும்ல, எப்பேற்பட்ட இடம் தெரியும்ல, என் வாய பார்த்தா என்ன தெரியுது, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், பொக்கே பார்த்தா ஓவரா பேசிட்டு இருக்கேன், ஆளு குச்சி மோகம். என்ன சார் திரும்பறதுக்குள்ளே ஒரு பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க சார். மேடம் நீ உட்காரு, நான் சொல்றத பா தம்பி. சார் நான் ரொம்ப கோவக்காரி. உட்காரு, நான் உங்களுக்கு கலாய்க்க சொல்லி தரேன், பட்டு பட்டு கலாயங்க. தேங்காய் மண்டையான் கலாயங்க, வீட்டா கலாயங்க, உங்க ஸ்டைல்ல கலாயங்க மேடம். ஏ தேங்காய் நார் மண்டையா? ஏமா சேலை கட்டின சேராட்டோ நாஸ்ட சார். ஒன்னு ஒரு பாயிண்ட் சார். என்ன சார் அவன் என்ன மிஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு? ஏ விளங்காத விளக்கண்ண. ஏமா புடவை கட்டின பொன்னம்பளம். மேடம் நான் சொல்லாம சொல்லாதீங்க, எடுக்காது. இவ்வளவு வெயிட்டா சொன்ன பஸ் பாத்தீங்களா? சரி என்ன சும்மா எழுதலாம் போடாதீங்க, கவுண்டர் எல்லாம் சும்மா கிடையாது சார். சொல்லி பஞ்சலாம் அடிச்சுட்டே இப்ப சர்ற மாதிரி அடிப்பேன் சார். சாத்திக்கல, நீங்க பாக்கல, நீங்க வரதுக்கு முன்னாடி நான் பாக்கலையும் பயந்துட்டான். வேலையை விட்டு பொருள் ஓடுதான், புடிச்சு வளைச்சிட்டு வந்து வேலை கொடுத்து கல்லாய்ச்சி தொடர. மேடம் நான் எதோ பாருங்க, நீங்க ஏறி இறங்கும் போது தெரிஞ்சுக்கிட்டேன், போது ஸ்டோக் வரல நான், அவ்வளவுதான். உங்களோட பயங்கரமா காமெடி சார் அந்த வயசுல. அப்பவே நான் அப்பவே நானும் ராமர் எல்லாம் ஒரே கிளாஸ் ஒன்னா படிச்சிட்டு இருப்பான். ரொம்ப காமெடி சார் அதிகம். ஓ அப்படிங்களா சார். அப்படியே வந்துட்டா அவள உள்ள வீட்டுக்கிற அவள, அது வேற விஷயம். புரியுதுங்களா? இருக்கட்டும் சார், இல்லை பையன் தான், இப்ப அதை சொல்ல முடியாது ரொம்ப. சரி சரி, இன்னொரு கலை வெயிட் ஆகணும் யோசிச்சேன், டக்குன்னு போடுவாங்க. பொங்கல் டைம் கரண்ட் கரண்ட் மேட்டர் ஒன்று, தலையில பச்சை பெயிண்ட் வச்சா கரும்பு மாதிரி இருப்பான். இது உங்க ஸ்டைல்ல அப்படியே பொறுமையா எடுத்தாடிங்க. கேட்டா தலையில கருப்பு பச்சை பெயிண்ட் தானே சார்? மேடம் ஃப்ளோ இல்ல, பசங்க போவாங்க தலையில. தம்பி தம்பி சார் இப்ப இங்க இருந்து போங்க, அப்புறம் ஃப்ளோவா படங்க. ஏண்டா தலையில பச்சை பெயிண்ட் அடிச்சா கரும்பு மாதிரி இருப்பேன், நீ எல்லாம் என்ன கலாய்க்கிறியா? வெயிட் மேடம் சூப்பரா பண்ணீங்க நீங்க. தேங்க்யூ. நீங்க உப்புறாலே கலாய்ங்க, நிறைய கலாய்ங்க. தேங்க்யூ சார். அந்த ஆள்லாம் சொல்றதெல்லாம் ஒரு விஷயம் கேக்குறேன், அவன் சாதாரண ஆள் கிடையாது, அவனை ஏமாத்தி விட்டு போயிடுவான். அந்த டாக்கிங் டாம் பேச்ச நம்பாத சொல்றேன். ஏண்டா நீயும் ஒரு ஆள் கிடையாது, அவனும் ஒரு ஆள் கிடையாது, எதுல என்ன கடத்தல போல கூட்டிங்க சார்? மரியாதை இல்லாத இடத்துல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன் சார். இப்பவே நான் இடத்த விட்டு போறேன் மேடம். பிளீஸ் மேடம் பிளீஸ். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா நடந்து போனா என் முன்னாடி அத்தனை பேர் 50 பேர் வந்து ஆட்டோகிராஃப் போட்டோகிராஃப் வாங்கிட்டு இருக்காங்க. கேட்டியாடா? கேட்டியாடா? அவன் சொல்றத கேட்டியாடா? என்ன சார்? நம்ம லிஃப்ட்ல போலாம் சார். எங்க போறா? சார் நம்ம லிஃப்ட்ல போலாம் சார்.
கலாயிடா போகும்போது உங்க பழைய புடவை இருந்தா குத்துட்டு போங்க மேடம். எதுக்கு தொட்டில் கட்டின